அன்பார்ந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம ஏற்கனவே எல்லாரையும் டேட்ரிக்கஸ் போடுங்க அப்படிங்கறத நான் வந்து வலியுறுத்தி பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில நீங்க நிறைய பேர் இந்த டேட்ரிக்கஸ் போட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் டேட்ரிக்கஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறத நீங்க ஃபீட்பேக்ல பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து பிரீமியம் மெம்பர்ஸ், அதாவது இதற்கு முன்னால் இருந்து இப்ப ஸ்டார் பிரீமியமா அப்கிரேட் ஆனவங்க, நாங்க வந்து டேட்ரிக்கஸ் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஸ்டார் பிரீமியம் உறுப்பினர்களா மாறினதுனால நீங்க டேட்ரிக்கஸ் போடணும். ஆனா உங்களுடைய அந்த ரீசார்ஜ் பெனிஃபிட், உங்களுடைய அந்த கண்டினியூட்டி எல்லாமே கட் ஆகாது, உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்டும் கட் ஆகாது. அதாவது நம் நிறுவனத்துடைய விதிமுறைகள் எல்லாமே ஒரு நபரை வலுப்படுத்த, அவரை வந்து ஒரு மிக தரமா அலட்சியம் இல்லாம மேம்படுத்தவே தவிர நிச்சயமாக எந்த விதமான தண்டனையும் கொடுப்பது நம்முடைய நிறுவனத்துடைய நோக்கம் அல்ல. அதாவது இன்னும் அதை அதிகப்படியா சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனம் சரியான விதிமுறைகள், அதாவது இப்படித்தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வச்சிருக்கிறதோ அந்த நிறுவனம் மட்டும்தான் தரமாகவும் இருக்கும், நீண்ட காலம் செயல்படும். அதாவது சும்மா வந்து ஒரு டெம்பரவரியா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு ஒரு வரைமுறை இல்லாத ஒரு திட்டத்தை செயல்படுத்துறா, அந்த நிறுவனம் நீண்ட காலம் நடைபெற முடியாது, நடைபெறவும் செய்யாது. ஆனா நம் நிறுவனம் அப்படி அல்ல. 10 ஆண்டு கால ஆராய்ச்சி, கிட்டத்தட்ட மிக பெரிய அளவுல டெக்னாலஜியும் சைக்காலஜியும் யோசிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் இது. அதன் அடிப்படையில நீங்க நம்ம நிறுவனத்துல அனுபவபூர்வமா பல விஷயங்களை உணர போறீங்க. புதுசா வந்த ஸ்டார் பிரீமியம் உறுப்பினர்கள் எல்லாருமே இப்பவே நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம நிறுவனத்துடைய அந்த பெருமைகளை பத்தி. இன்னும் நீங்க லாக்டவுன் முடிந்து நம்ம அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு, அதாவது ஸ்டார் ஹோட்டல் சந்திப்பு மூலமா உங்களோட நான் வந்து உறவாட போறேன், உரையாட போறேன். அதன் அடிப்படையில அன்று நடக்கிற நிகழ்வுல நீங்க நிறுவனத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது இந்த நிறுவனத்துல இந்த வீடியோ பார்க்கிற இந்த செயல் திட்டத்தின் மூலமாகவே மாத சம்பளம் வாங்கக்கூடிய எண்ணற்ற நபர்களை அன்று நீங்க சந்திக்க போறீங்க. அப்போ நாம இந்த பிளான்ல கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து நமக்கு எல்லா நாலேஜும் தெளிவா இருந்த பின்னால நாம அப்கிரேட் பண்ணோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலரி வாங்குற வாய்ப்பு, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஃபாரின் போற வாய்ப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேல வீடியோ பார்க்கிற செயல் திட்டத்திலேயே ரிவார்டு பிளான் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது சரியா வீடியோ பார்க்கணும், கம்பெனியை சர்வே பண்ணணும், நான் என்னெல்லாம் பேசணும் அது எல்லாத்தையும் உள்வாங்கி மிக தரமா உங்களை மேம்படுத்தணும், அதுக்கு பின்னால எல்லாத்தையும் சர்வே பண்ணிட்டு நீங்க அடுத்த கட்ட ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்க தயாராகணும். ஸோ இதுதான் என்னுடைய நோக்கம். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேம்பாடு, மிகப்பெரிய ஒரு உறவு பலம் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம நிறுவன திட்டத்துடைய அடிப்படை நோக்கம். அதை புரிஞ்சு நீங்க செயல்படுங்க. அடுத்து இந்த ப்ளூவே கிரீன்வே சம்பந்தமாகவும் நான் பேசியிருந்தேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ளூவேனா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 2:30 மணி நேரத்துக்கு ஒருக்க ஓடுற ரெகுலர் ஷெட்யூல். கிரீன்வேனா காலையில் 5 to 9 ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் கேப்ல 3 ஷெட்யூல், ஈவினிங் 5:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ள 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல 3 ஷெட்யூல். அதாவது கல்லூரி மாணவர்களுக்காக, ஒர்க்கிங் அந்த பர்சன்ஸ்க்காக நாம் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்பெஷல் ஷெட்யூலா அந்த ஷெட்யூலை கொடுத்துருக்குறோம். அதில் யாருக்காவது ஒரு மாற்றம் தேவைன்னா நான் ஏற்கனவே விதிமுறைகள் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க அந்த விதிமுறைகளெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க நல்லா யோசிச்சு இன்றும் நாளையும் நீங்க வந்து என்ன செய்யலாம்னா அது சம்பந்தமான ஒரு ரெக்வஸ்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அனுப்பும் பொழுது தெளிவாக அனுப்புங்க உங்க யூசர் நேம் பிளஸ் எந்த ஐடியிலிருந்து என்னவா மாற போறீங்க, ப்ளூவே டு கிரீன்வேயா, கிரீன்வே டு ப்ளூவேயா, இதையும் நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு மாற்றித்தர நம்ம தயாராக இருக்கிறோம். அதாவது நம்ம கம்பெனியில் யூசர் நேம் தவிர மற்ற அனைத்தையுமே நீங்க ஏதாவது தவறுகள் இருந்தா திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்க வந்து ப்ளூவே கிரீன்வே மாத்தணும், மொழி மாத்தணும்னா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், மற்ற கனெக்ஷன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நம்பர். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்க சொல்லணும் இல்ல சஜஷன் சொல்லணும்னா அதுக்கு தனியா வாட்ஸ்அப் நம்பர். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு தனியா வாட்ஸ்அப் நம்பர்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் பின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டீடைலோட உங்க யூசர் நேம் அனுப்பி நீங்க பின்ன வாங்கிக்கலாம். அதுக்கும் தனியா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். சோ இந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து நீங்க கரெக்டா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு சேவையை மிக பெரிய அளவுல பெறுவதற்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு உதவும். ஏன்னா அதது சம்பந்தமான நபர்கள், ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க, ஊரடங்கு உத்தரவு நடக்கிறதுனால அது அது சம்பந்தமான வேலை பல்வேறு இடங்கள்ல இருந்து நடந்துச்சு. அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இல்ல, அதனால அந்தந்த நம்பர்ல நீங்க அததுக்குரிய அந்த விஷயங்களை நீங்க போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சேவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விரைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால நீங்க வாட்ஸ்அப்ல எது சம்பந்தமான ஒரு கோரிக்கை வச்ச பின்னாலையும் ஓரிரு நாட்கள் பொறுமையா அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றி உங்களை மனசுகத்தோடு இயக்குவதுதான் என்னுடைய திட்டம். நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் சேர்ந்திருக்குமேங்கிற பெருமிதத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம எண்ணற்ற ஆஃபர் கொடுத்துருக்கிறோம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குழுக்கள், 9 வகையான குழுக்கள்ல பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கூப்பன் வாங்குவது மூலமா இருக்குது. அதுவும் 6 நபர்களை இந்த 28 தேதியிலிருந்து 15 தேதிக்குள்ள நீங்க நேரடியாக அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு அந்த கூப்பன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த கூப்பன் வாங்கக்கூடிய எல்லாரையுமே நான் வந்து உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு மெகா செலப்ரேஷன் ப்ரோக்ராம்ல ஒரு அன்லிமிட்டடான ஒரு எக்ஸிக்யூட்டிவான ஒரு லஞ்ச் பஃபேயோட நான் வந்து அந்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்க தயாரா இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒத்துழைப்பு. ஏன்னா வந்து உங்களை சொல்லி சேர்த்தவங்க ஏதோ அவசரத்துல சில விஷயங்களை சொல்லாம விட்டுருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். நான் ஏன் எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் இருக்கிற அனைத்து நபர்களும் தரமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டுல நம்ம யூஸ் பண்ற செங்கல் எல்லாமே தரமா இருந்தா தான் அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்காலம் இருக்கும், லைஃப் இருக்கும். அதன் அடிப்படையில் நம் நிறுவனமும் தரமான நபர்கள், தரமான உறுப்பினர்கள் கொண்ட ஒரு நிறுவனமா இருந்துச்சுன்னா நம்ம நிறுவனத்தோட எதிர்காலமும் மிகச் சிறப்பா இருக்கும். அதனாலதான் நான் முயற்சி பண்றேன் நீங்க எல்லாரும் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாரும் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய நிறுவனத்தை மிகச்சரியா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய நோக்கத்தை மிகச்சரியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு மிக நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் கொண்ட ஒரு கான்செப்ட்ல ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல சேர்ந்து இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி, மெயின் பிக்சர், இன்னும் எண்ணற்ற பலன்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்குது. அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்னைக்கு விரும்புறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களை அப்கிரேட் செய்து அந்த பலன்களை எல்லாம் பெற்று உங்க வாழ்க்கையில நீங்க மேம்படணும் அப்படிங்கறத நான் வந்து விரும்பி நான் வந்து விடைபெறேன். அதே சமயம் இந்த அடுத்து வரக்கூடிய எபிசோட்லையும் நீங்க மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்கு, அந்த தகவல்களையும் கேட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பல்வேறு கோணங்கள்ல என்னென்ன தடைகள் அல்லது இடையூறுகள் வருங்கிறத நான் யோசிச்சு அதை சரி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்க சீர் செய்யணும்னு நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.